சிறுநீரக தொல்லையா அல்லது சிறுநீரகம் சரியாக செயல்படுகிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனடியாக முன்பதிவு செய்யவும். உங்கள் சுக்ரன் டயக்னாஸ்டிக்ஸில் வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 2 மணி வரை சிறுநீரகம் மற்றும் பல சோதனைகள் இலவசமாக செய்து தரப்படும். கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணில் உடனடியாக முன்பதிவு செய்யவும். குறைந்த இடங்களே உள்ளன மற்றும் ஜனவரி 30 அன்று மாலை 6 முதல் 9 மணி வரை டாக்டர் பிரபு காஞ்சி அவர்கள் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட இலவச ஆலோசனையும் அளிப்பார். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட், பாப்பாவா நியூ கினியான்னு சொல்லக்கூடிய பிஎன்ஜி, ஒரு பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடு. இது எங்கே ரொம்ப ஹைலைட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பிரதம மந்திரி ஜேம்ஸ் மராப்பே அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போயிருந்தபோது ஏர்போர்ட்டில் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த புகைப்படங்கள் ரொம்ப வைரலாக போச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்போ தான் பல பேருக்கு வந்து இப்படி ஒரு நாடு இருக்குன்றது தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நாட்டில் ஒரு குட்டி நாடு தான், பட் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. அதோட பேக்ரவுண்ட் இது ஜியோ சைனா எங்கேருந்து சம்மந்தப்படுறாங்க, ஜியோ பொலிட்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சிக்கான கட்டுரை தான் இது. ஸோ பிஎன்ஜி அப்படின்றது ஒரு பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடு. ஒரு 10 நாடுகள் இருக்குது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருந்தோம். சாலமன் தீவுகள், பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ் போன்ற பல நாடுகள் அங்கே இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ பிஎன்ஜி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 18ஆம் நூற்றாண்டு ஜெர்மனியர்கள் இந்த இடத்த வந்து ஆண்டாங்க. அதன் பிறகு உலகப்போர் அப்போ ஜப்பான் இதை வந்து கையில் கொண்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியாவுடைய கண்ட்ரோலில் கொஞ்ச நாள் இருந்தது, அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருந்தது. ஒரு வழியாக அப்போ அவங்க வந்து ஒரு சுதந்திர நாடாக ஆஸ்திரேலியாவை, அதாவது ஒரு தேவைப்படும் போது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஆஸ்திரேலியாவை நம்பியும் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கு அமெரிக்காவை நம்பியும் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நாடு. ஸோ ஜெர்மனி அங்கே ஆண்டுகிட்டு இருந்தபோது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனர்களை அங்கே அடிமைகளை விலைக்கு வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே புகையிலை மற்றும் தென்னந்தோப்பில் வேலை செய்கிறதுக்கு இவங்களை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சைனீஸ் வந்து அங்கேயே செட்டில் ஆகி அங்கே வம்சாவளி சைனாவாக இருந்தாலும், பட் அவங்க அங்கே செட்டிலாகி அங்கேயே தங்கியிருக்காங்க. 20,000 மக்கள் இப்போ அங்கே இருக்கிறாங்க. மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு கீழே தான் பிஎன்ஜியில் இருக்குது. ஒரு சைஸபிளான மக்கள் தொகை தான் ஒரு குட்டி தீவு நாடாக இருந்தாலும். இப்போது நேற்று அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. போர்ட்ஸ்மார்பின்னு சொல்லக்கூடிய அதோட தலைநகரத்தில் ஒரு பெரிய கலவரம் வந்து வெடிக்குது. அந்த கலவரம் ஏன் வெடிக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ இவங்க எல்லாருமே வந்து சம்பளம் குறைக்கப்பட்டதுனால அவங்க கட்டாய விடுப்பில் போகிறாங்க, விட்டுறாங்க. அப்படியே போலீஸ் வந்து லூஸாக விட்டுறாங்க, நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் போன உடனே அங்கே வந்து ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் உள்ள வந்து நம்ம அந்த போர்ட்ஸ் மார்பி ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி, அது அழகான நகரம் அது. அங்கே பல கடைகளை வந்து சூறையாடுறாங்க, பல கடைகள் சூறையாடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்து சேதப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 9 பேர் இறக்குறாங்க. சைனா உடனே துள்ளி குதித்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சீன தூதரகமும் இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்லி சைனாவுடைய ஊடகங்கள் இதை கவர் பண்ணுற அளவுக்கு வந்து போச்சு. ஸோ இவங்க கலவரம் நடக்கிறதுக்கும் சைனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக உதவ வாங்கினது அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள், இதில் அதிகமாக தாக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள், அதிகமாக சேதப்படுத்தப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் நடத்தக்கூடிய வணிகம் மற்றும் கடை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சீனர்களை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு மிக கொடுமையான தாக்குதல் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நியூஸுமே வந்து வருது. ஸோ நிறைய கடைகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு, சீனர்களாக இருக்கக்கூடிய அங்கே மக்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. சீனாவிலேருந்து இப்போ வேலை நிமித்தமாக அங்கே போனவங்க கூட, சீனா ஏன் ஒரு தீவு நாட்டுக்குள்ளே ஏன் வேலை நிமித்தமாக போவோம் அப்படின்றது நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லார் மேலேயும் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதோடைய அதிபர் இப்போது ஜேம்ஸ் மராப்பே அவர்கள் 14 நாட்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. போலீஸை வந்து உடனடியாக வேலைக்கு திரும்ப வரணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை ஸ்டாண்ட்பைக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க. சைனா ஒரு கடுமையான அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து இங்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும், இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கடுமையாக தண்டிக்கணும்,
அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுடைய உடமையும் அவங்களோட உயிருக்கும் பாதுகாப்புலாம் வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு கும்பலாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வெளியில் வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டி ட்ராவல் அட்வைசரியுமே வந்து சைனா வந்து கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் சைனா அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்ற அழுத்தத்தை வந்து கொடுத்தாலும் இது ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான பேக்ரவுண்டை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நாடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த 1,10,000,000 பேர் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு சடனாக 1,00,000 பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு உள்நாட்டு கலவரம் மாதிரி வந்துச்சு. ஏன்னா அங்கேக்குள்ளேயே பாலிடிக்ஸ் இருக்குது, அரசு இல்லாமல் வந்து மனிதன் இருக்கவே முடியாது. ஸோ அங்கேயுமே பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் போலீஸ் தேவைப்பட்டா ஆஸ்திரேலியாவிலேருந்து உடனடியாக ஆஸ்திரேலியாவுடைய காவல்துறை உடனடியாக அங்கே போய் இறங்குவாங்க, அவங்க அங்கே வந்து அங்கே இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு காலத்தில் இது காலனியாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக அவங்க ஆஸ்திரேலியாவை நம்பி இருக்கிறாங்க. வெளியில் எக்ஸ்டர்னலாக ஏதாவது த்ரெட் வந்துச்சுன்னா இந்த ஒரு நாடு குட்டி நாடு வந்து தனியோட இராணுவம் தனியாக வச்சு கடற்படை தனியாக வச்சு சண்டையெல்லாம் போட முடியாது. ஸோ அந்த பாதுகாப்பை வந்து அமெரிக்கா உறுதி செய்யுது. ஸோ இது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, அதனால் வந்து அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ன்றது ஆஸ்திரேலியா இன்டர்னல் செக்யூரிட்டிக்காகவும் அமெரிக்காவை எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்காகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2014-15 வாக்கில் இந்த நாட்டோடைய கவனம், நம்மளுடைய கவனம் வந்து இந்த நாட்டு மேலே போகுது. முதல் முறையாக நம்மளுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் பல லெவலில் இங்கே வந்து நாட்டோட என்கேஜ் ஆகிறாங்க. என்கேஜ் ஆகும்போது இந்தியாவுக்கும் பாப்பாவா நியூகினியாவுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை பயிற்சி அளிக்கிறதுக்கு இந்தியா அப்ரூவல் கொடுக்குது. ஸோ அங்கே பாப்பாவா நியூகினியாவுடைய இராணுவ அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் வந்து பயிற்சி பெற்று போவாங்க. அவங்களுடைய கடற்படை அதிகாரிகளுமே நம்மளுடைய இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து பயிற்சி பெற்று போவாங்க. 1-2 அதிகாரிகள் தான் வருவாங்க, ஏன்னா அவங்களோட நாடு ரொம்ப சிறு நாடுனால ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு 2-3 அதிகாரிகள் வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்களோட ஒரு நேரடி தொடர்பு இது பண்ணணும். அதோடைய அந்த நாட்டுக்கு தேவையான வேக்சின்ஸை அனுப்பிச்சி வச்சதும் நம்ம தான். ஆஸ்திரேலியா ஒரு பெரிய நாடு, அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு வேக்சின் உதவிகளை செஞ்சது நம்ம தான். அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு குறிப்பிட்ட இராணுவ அதிகாரி, பயிற்சியில் இருந்த இராணுவ அதிகாரி, எனக்கு தெரிந்த ஒரு மாணவர், அவர் வந்து அந்த மிட் டேர்ம் பிரேக்கில், நமக்கு வந்து 6 மாத பயிற்சி காலத்துக்கு பிறகு ஒரு 10 நாள் லீவ் கிடைக்கும், அந்த டேர்ம் பிரேக்கில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சியில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக விருப்பப்படுவாங்க. ஏன்னா ஒரு கடுமையான ஒரு இராணுவ பயிற்சியில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளியில் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரியான அந்த இதில் எல்லோரும் போவாங்க. பட் இந்த மாணவன் வந்து போகாமல் இருந்தான், ஏன்னா அவனுக்கோட ஏழ்மை எப்படி, இங்கேருந்து பாப்பாவு நியூகினியாவுக்கு பிஎன்ஜிக்கு நேரடியாக போக முடியாது, இங்கேருந்து மலேசியா இல்லை கிழக்காசிய நாடுகள் ஏதாவது ஒன்று போய் அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் அவங்க போக முடியும். ஸோ ஒரு வே ஃப்ளைட் டிக்கெட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தது. அப்போது நம்மளுடைய இந்திய இராணுவ அதிகாரிகள், பயிற்சி அதிகாரிகள் கூட இவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து 5,000 ரூபா 2,000 ரூபான்னு போட்டுட்டு அந்த போயிட்டு வரதுக்கான ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து இந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து கொடுக்கும் பொழுது அதில் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஒரு பயிற்சி அதிகாரியாக இருந்த நம்மளுடைய மாணவர் ஒருத்தர் இந்த ஸ்டோரியை வந்து என்னை ஷேர் பண்ணாப்புல, அந்த பையன் கடைசியாக ஒரு அதிகாரியாக பதவி ஏற்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவில் நானும் போயிருந்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த நாட்டுக்கு எதையுமே நம்ம எதிர்பார்க்காம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அதோட வெளிப்பாடு தான் பிரதமர் அவர்களை மோடி அவர்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூடிய அந்த நிகழ்வை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது சீனர்கள் ஏன் தாக்கப்படுறாங்க, சீனா ஏன் இப்போ வந்து இங்கே வந்து இவ்வளோ பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா எல்லா தீவு நாடுகளையும் குட்டி குட்டி நாடுகளில் முதல்ல விலைக்கு வாங்குவோம் அப்படின்றதுல தான் மாலத்தீவு, இலங்கை போன்ற பல நாடுகளில் லிட்ரலாக அவங்க வாங்கிட்டுருக்காங்க, ரியல் எஸ்டேட்டை வாங்கிட்டுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காசு கொடுத்து அவங்கள வந்து அவுட்ரைட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சாலமன் தீவுகள் போன்ற இதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு காணொலி போட்டிருந்தோம், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ பிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தன்னுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படின்றது தான் சைனாவுடைய ஒரு பெரிய குறிக்கோள். ஸோ இதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஷி ஜின்பிங் வந்து மொராப்பாவே கூப்பிடுறாரு. இவங்க என்ன டிப்பிக்கலாக பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன நாட்டோட அதிபரை கூப்பிட்டு அவங்களுடைய முதற்குடிமகனாக இருக்கக்கூடிய பிரசிடெண்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைம் மினிஸ்டர், அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்பாங்க. இப்போ மாலத்தீவோடைய அதிபர் மீசுவுக்கு தலையாலே புரிஞ்சிருக்காது,
அவ்வளோ ஒரு ரெட் கார்பெட்டை கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து நேற்று அவங்க வந்து கொடுத்தாங்க பீஜிங்கில். ஐயோ நம்ம ராஜாப்பா நம்மலாம் இந்தியாலாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாயையில் வந்து அவங்க சிக்குவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஜேம்ஸ் மொராப்பாவையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அக்டோபரில் ஷீ ஜின்பிங் வந்து பீஜிங்கில் கூப்பிட்டு அவரை உபசரித்து ராஜ மரியாதையெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு விவசாயம், எனர்ஜி, உள்கட்டமைப்பு மற்றும் இது நம்மளுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டூரிசம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், மெடிக்கல் டூரிசமுக்கு நீங்கள் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் பேசினாங்க. அது எல்லாத்தையும் பேசிட்டு அவர் வெளியில் வந்தவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் செக்யூரிட்டி பற்றி பேசவே இல்லை, பாதுகாப்பு சம்மந்தமாக நாங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் பேசவே இல்லை, எங்கள் நாட்டு பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவுடைய ஒரு இது இருக்குன்னு சொல்லி லிட்ரலாக அங்கேயே ஸ்னப் பண்ணார். அதுவும் ஒரு குட்டி தேசம்தான், ஆனால் சைனாட்ட போய் எல்லாம் பேசும்போது அவங்களோட அந்த ஆசைக்கெல்லாம் இணங்காமல் அதை போய் மயங்காமல் இல்லை மிரட்டலுக்கு பயப்படாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒரு அதிபர் தான் வந்து ஜேம்ஸ் மொராப்பே. இப்போ ஜேம்ஸ் மொராப்பேக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட், சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோவப்படுறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் பூர்வீகமாக இருக்கக்கூடிய சீனர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பெரிய நிறுவனங்கள், புரோக்கர்ஸு, இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் தான். இன்ஃபேக்ட் சார் ஜூலியஸ் சான் அப்படின்ற ஒரு சீன வம்சாவளியில் வந்த ஒரு பிரஜை வந்து அந்த நாட்டோடைய பிரதமராகவே அவர் 1980கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு அந்த கொஞ்சம் கடுப்பு இவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சீனராவுடைய அந்த வளர்ச்சி, அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து இன்னும் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நாட்டை விலைக்கு வாங்கணும்னு பண்ணும்பொழுது இந்த இடத்துல இந்த ஸ்பார்க் வந்து பற்றிக்குது. ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனர்களெல்லாம் அடித்து ஒரு 15 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதுல அதில் பல சீனர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. சீனர்கள் கொல்லப்பட்டதா சீனா என்றைக்குமே ஒத்துக்காது, பட் ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வாங்கி நம்மளுடைய சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த 10 தீவு நாடுகளுக்கும் பெரிய டூர் போயிட்டு இருந்தார். அந்த சாலமன் தீவுகள் இருக்குது, பிஎன்ஜி இருக்குது, இது மாதிரி போன்ற பல தீவு நாடுகள் நம்ம அந்த கூகுள் எர்த்தோட கிளியர் வியூவில் கூட நம்ம காமிச்சிருந்தோம். அந்த நாடுகள்லாம் டூர் போயிட்டு வந்து இந்த எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து சைனா வந்து ஒரு பேக்கேஜ் அறிவிக்கும், $1 பில்லியன் அப்படின்றது. பேசிக்கலாக விலைக்கு வாங்குறது, ஒன்று ஒன்றா இருக்க விலைக்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக விலைக்கு வாங்கலாமேன்ட்டு. ஆனால் அங்கே வந்து எந்த கன்சென்சஸுமே வந்து எடுக்கலை. சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்ட ஒரே நாடு சாலமன் தீவுகள். அந்த நாடு ஒப்பந்தம் போடும் பொழுது அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுடைய பிரதமர் அப்ரூவல் வாங்கலை. கச்சத்தீவை கொடுக்கும்போது நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் ராட்டிஃபை பண்ணலை, அது வந்து நேரடியாக ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமரோட போடப்பட்ட ஒப்பந்தம் மாதிரி. இவங்க இந்த இடத்துல வந்து சாலமன் தீவுகளில் சீனாவுடைய காவல்துறை வந்து பாதுகாக்கும் தேவைப்படும் போது, எப்படி பிஎன்ஜி நாடு வந்து ஆஸ்திரேலியாவுடைய துணையை கேட்குதோ அது மாதிரி சீனாவுடைய துணையோடு நாங்கள் இருப்போம்னு சொல்லி அவங்க அதிபர் வந்து இது பண்ணும் பொழுது அந்த கோவிட் டைமில் அந்த கையெழுத்தை போட்டுட்டு 5 மாதம் கழித்து தான் அவங்க நாட்டு மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்குமே சொல்கிறார், நாங்கள் வந்து இப்படி சீனாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது. அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் மக்கள்லாம் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. குதிக்கும்போது சீனா அவசர அவசரமாக ஒரு விமானத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த லத்தி, அந்த எலக்ட்ரிக் இது, ஸ்டன் கன், உயிரை தாக்காத வந்து அழிக்க, உயிரை வந்து கொல்லக்க முடியாமல் ஆனால் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய இது, ரியாட் கியர்னு சொல்லக்கூடிய கருவிகள், புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட், இதெல்லாம் வந்து உடனடியாக வந்து அங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. சீனாவுடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த இவங்களை எப்படி மக்கள் போராட்டத்தெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ சைனா மேலே ஒரு கடும் கோபத்தில் அந்த நாட்டு மக்கள், சாலமன் தீவுகள் மக்கள் இருக்கிறாங்க. பட் அது அதிபரோட தேர்தல் அப்படின்றது வெகு அருகில் வருதுனால இந்த இடம் வந்து இதாக இருக்குது. ஸோ இதுக்கு இதே இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் தான் பிஎன்ஜிலையுமே இருக்காங்க. அவங்களுடைய சாயலெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் ஜெனட்டிக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரே இதுலேருந்து வரக்கூடிய வேறு வேறு ட்ரைபல் பழங்குடி மக்கள் தான் அவங்க. இவங்களுக்கும் சீனா மேலே இந்த ஒரு பெருங்கோபம் வர்றதுனால அவங்களும் இப்போ நியூஸ்லாம் பார்க்கறதுனால இந்த கோபம் வந்து இந்த ஒரு கிடைச்ச ஒரு சான்ஸில் போலீஸ்லாம் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணி லீவுக்கு போயிட்டாங்கன்னா சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். அதில் மக்களும் சேர்ந்துக்குவாங்க, உள்ளே சேர்ந்துக்குவாங்க, ஒரு ரியாக்டிங் நடக்கும், ஒரு கலவரம் நடக்கும், கடையை உடச்சி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் எல்லா இடத்துலையுமே. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து நடந்திருக்கு. ஸோ சீனாவுடைய இம்பேக்ட், அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே வந்து புகுந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இதை கட்டி கொடுக்குறோம் அதை கட்டி கொடுக்குறோன்னு சொல்லும் பொழுது, இப்போது நேபாளில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையத்தை வந்து சைனா கட்டினாங்க. 2023 மொத்த 23 ஒரு வருடத்தில் அந்த விமான நிலையத்தில் மொத்தமே 20 விமான நிலையம் தான் தரையிறங்கியிருக்கு. அதில் வந்து 6 வந்து இந்திய விமானங்கள்.
ஸோ இவங்க கட்டி கொடுக்கறது நம்ம வடிவேலு சொல்றதுல சொல்ற மாதிரி இவங்க பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி இதே மாதிரியான ஒரு விமான நிலையத்தை இலங்கையில் கட்டினாங்க. கோஸ்ட் ஏர்போர்ட்டுன்ற பேர் எடுத்துச்சு. இப்போ புதுசாக நம்மளுடைய மாலத்தீவுடைய புது அதிபர் மோகன் மெய்சு நல்ல ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் இதெல்லாம் கேட்குறாரு. இப்போ மாலத்தீவுக்கும் இதே கதி தான் ஏற்படும். இதனால் எல்லாருமே சொல்கிறது இந்தியாவுக்கு பாதிப்பு, இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்தியாவுக்கு பாதிப்புனா அதை மட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து வேறு சில வழிகள் இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்கு அது அடிமையாக போகும்பொழுது அது மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் அங்கே ஊகர் இன இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஃபேக்ட்ரியாக வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான கூத்துமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சைனா பண்ணுறது இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நட்பு நாடு அப்படின்றது அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியோ இல்லை ஒரு மனிதரையோ ஒரு அரசியல் தலைவரோ விலைக்கு வாங்கிறது. ராஜபக்சேக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இங்கே பிஎன்ஜியில் சீனர்களுக்கு என்ன நிலைமை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நாட்டுடைய அந்த வெளியுறவு கொள்கை இன்னொரு நாட்டை போய் விலைக்கு வாங்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது. இது உலகம் முழுக்க இதுக்கு ஆசைப்பட்டு யார் யாரெல்லாம் போய் விழுறாங்களோ அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேயோ நடக்கக்கூடிய நிலைமைகள் அந்த இடத்துல நம்மளுடைய பிரதமருக்கு என்ன மரியாதை இருந்துச்சு, நாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்னா, சீனா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரு நாடுகளுக்கும் உண்டான வெளியுறவு கொள்கையில் வேற்றுமை என்ன அப்படின்றது தெரியும். ஸோ ஹோப் இந்த காலனி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.